உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து பெசநகர் கடற்கரையில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், இந்த விழிப்புணர்வு பேரணி தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஷாம், பிப்ரவரி 4ஆம் தேதி உலகம் முழுவதுமே புற்றுநோயை குறித்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக புற்றுநோய் தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த 21ஆம் நூற்றாண்டில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதுமே இந்த புற்றுநோய்க்கான விழிப்புணர்வானது எல்லா இடங்களிலுமே இந்த ஈடுபட்டப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழிப்புணர்வில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையானது குருநானக் கல்லூரி, மகளிர் கிறிஸ்துவ கல்லூரி, செல்லாமேரி கல்லூரி, நந்தனம் கலைக்கல்லூரி உள்ளிட்ட 13 கல்லூரிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அடங்கிய அந்த விழிப்புணர்வான பேரணியானது சென்னை பெசன் நகரில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலையில் நடைபெற்றது. விழிப்புணர்வு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்கு விழிப்புணர்வில் ஈடுபட்டிருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவை பொறுத்தவரை 14 லட்சம் புதிய புற்றுநோய் தொற்றானது கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் இந்த விழிப்புணர்வானது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரே மாதிரியான மருத்துவத்தை வழங்குவது, புற்றுநோய்க்கான அந்த மருத்துவத்தை வழங்குவது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த விழிப்புணர்வானது மேற்கொள்ளப்பட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.